ஹாய் கைஸ், நான் தான் உங்க வெல்கம் டு சோசன் லைஃப். வாங்க இன்னைக்கு ஷோல என்னெல்லாம் வருது பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா, இவங்க என்ன குறை சொல்கிறாங்களே சொல்லி நம்ம காரியத்தை விட்டுறக்கூடாது. அந்த நல்ல காரியமாக வந்து நம்ம அப்படியே தொடர்ந்து செய்யணுங்க. நான் உங்களுக்கு 10 seconds தருவேன், அதில் நான் ஒரு நேம் சொல்லுவேன், அதுலேருந்து நீங்கள் ஒரு 5 dishes சொல்லணும், ஓகேவா? கருத்தாய் ஜெபித்து பாருங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுவீர்கள். இப்போ ஆனால் வேத வசனம் சொல்லுது, அவர் தேவ தூதருக்கு கை கொடுக்காம ஆபிரகாமுடைய சந்ததி அதாவது மனு குலத்திற்கு அவர் உதவியாக கை கொடுக்கிறார். ஓகே காய்ஸ், இன்னைக்கு ஷோல என்னெல்லாம் வரப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்துருப்பீங்களா, அது எல்லாமே செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்கும் போது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பாருங்கள். ஸோ ஷோக்குள்ளே போகிறது முன்னாடி உங்களுக்கு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்குன்னு ஆசைப்படுற, அது என்னன்னா, நம்ம லைஃப்பில் இப்போ ஏதாவது புதிய காரை நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதை குறை சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, அதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் இருப்பாங்கங்க. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணால் தான் நம்ம லைஃப்பில் நம்ம முன்னே வர முடியும், இல்லை க்ரோ பண்ண முடியுங்க. ஸோ ரெண்டுத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இல்லை குறை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க குறை சொல்லிட்டாங்க நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாதுங்க. ரெண்டுத்தையும் அக்செப்ட் பண்ணி நம்ம செஞ்சால் தான் நம்ம லைஃப்பில் நம்ம சக்சீட் ஆக முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள தட்டி கொடுக்கணும். நம்ம இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆள் இருக்காங்க, ஆனால் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆள் கம்மியாக இருக்காங்க. ஸோ ஹேஷ்டாக் பி அன் என்கரேஜர், நம்ம லைஃப்பில் ஆண்டவர் நம்மளே ஆசீர்வதிப்பார், அவங்களே ஆசீர்வதிப்பார். ஸோ வாங்க ஷோக்குள்ள போகலாம், நம்மளுக்காக ஒரு டான்ஸ் காத்துட்டு அந்த டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் வாங்க.
நம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றும் இல்ல, உம்மால் கூடாதது ஒன்றும் இல்ல. வாதையுந்தன் கூடாரத்தை கணுகாது மகனே, டான்ஸ் பார்த்துருப்பீங்களா? செம்ம சூப்பராக இருந்துச்சு, பாட்டு கேட்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, டான்ஸும் பார்க்க அருமையாக இருந்துச்சுல, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த படம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மத்தியில் குமாரன் வந்திருக்காரு, அவர் வந்து நம்ம கிட்ட ஒரு தாட் ஷேர் பண்ண போறாரு, வாங்க வந்து கேட்டுடலாம். பிரைஸ் தி லார்ட், மீண்டும் ஆய் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு மனுக்குலத்தின் மீட்பு. ஆமாங்க, மனுக்குலம் எப்படி மீட்கப்படுகிறார்கள்? வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குங்க, எபிரேயர் 2:16 அந்த வசனம் தான் நம்ம கவனிக்கலாம். அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அப்படின்னு அந்த வேத வசனம் சொல்லுதுங்க. இப்போது சாத்தானுடைய காலம், மனுஷருடைய காலம், நம்ம கடந்த நாட்களில் பார்த்தது போல சாத்தான் வந்து ஒரு பாவம் செஞ்சு அவன் விழுந்து போகிறான். என்ன பாவம்? அவன் தேவனை போல மாறணும், நான் தேவனுடைய சிங்காசனத்தை அடையணும்னு சொல்லிட்டு ஒரு பெருமை வந்தவுடனே தேவன் தள்ளிவிட்டார். இப்போ மனுஷனும் நான் தேவர்களை போல மாறுவேன்னு சொல்லிட்டு பழத்தை புசித்து அவர்களும் பாவம் செய்து விழுந்து போனதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோங்க. இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல் ஒரு பாவத்தை செஞ்சு விழுந்து போகிறாங்க. இப்போ ஆனால் வேதவசனம் சொல்லுது, அவர் தேவ தூதருக்கு கை கொடுக்காம ஆபிரகாமுடைய சந்ததி, அதாவது மனு குலத்திற்கு அவர் உதவியாக கை கொடுக்கிறார் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. இப்போ நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன், இப்போ சாத்தான் போயிட்டு ஆண்டவரிடத்தில் நிற்கிறான், ஆண்டவரிடத்தில் நின்று ஒரு கேள்வியை கேட்குறான், நீ பச்சபாதம் இல்லாத தேவன் தானே, நீ சரிசமமாக நியாயம் தீர்க்கிற தேவன் தானே, ஆனால் நானும் ஒரே பாவம் செஞ்சேன், மனு குலமும் அதே பாவம் தானே செஞ்சுது, ஆனால் நீங்கள் எனக்கு உதவியாக கை கொடாமல் எதுக்காக மனு குலத்திற்கு உதவியாக கை கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியே ஆண்டவருக்கு முன்பதாக வைக்கிறாரு. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னா, நீ ஏமாற்றினாய், அதாவது நீ தெரிந்தே பாவம் செய்தாய், நீ பாவம் நீ தெரிந்தே அந்த பாவத்தை நீ செய்தபடினால உனக்கு அந்த தண்டனை. ஆனா மனுக்குலம் ஏமாற்றப்பட்டது, அதாவது உன்னாலே வஞ்சிக்கப்பட்டது, உன்னாலே தந்திரமாய் அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், அதனால அவர்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து ஆபிரகாமின் சந்ததியாக மனுஷர்களுக்கு அவர் உதவியாக கை கொடுக்குறாருங்க. இந்த இடத்த, இந்த சூழ்நிலையை நம்முடைய இருதயத்தில் நம்ம பத்திரமா வைத்து அனுதினமும் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா சொல்லுங்க, நம்ம நம்மளுடைய கண்களினாலோ, நம்மளுடைய பேச்சினாலோ, நம்மளுடைய நடத்தையினாலோ எங்கேயாச்சும் பாவம் வருமா? எங்கேயுமே பாவம் வராது. ஏன்னா ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், ஆண்டவர் பாவத்திலிருந்து அவர் பரிசுத்திற்கு நம்மை உயர்த்தி மீட்டெடுத்திருக்கிறார். இந்த நினைப்போடு கூட வாழ்வோம். நிச்சயமாகவே அவருடைய வருகையில நம்மையும் அவர் சிங்காசனத்திலே அமர செய்வார், கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார். God bless you. So guys, open your eyes program செம சூப்பராக இருந்துச்சு. நம்மளுக்கு குமாரன் வந்து அழகாக மனுக்குலத்தின் மீட்பை பற்றி ரொம்ப அழகாக நம்மளுக்கு புரிய வச்சாரு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அடுத்தபடி நம்ம மத்தியில் சாரா சிஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஜஸ்ட் மினிட் ப்ரோக்ராமில் வாங்க என்ன சொல்கிறாங்க கேட்டு வந்துடலாம். வெங்காயம் போடாத ஒரு அஞ்சு டிஷ் சொல்லுங்க. 9, 10 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்த டைம்ல வெறும் 3 தான் சொல்லிருக்காங்க. இப்போ நிதானமா தான் கேட்டு பாப்போமே. இப்போ நிதானமா சொல்லுங்க. சப்பாத்தி 1, பால்கோவா 2, சிக்கன் ஃப்ரை 3, பஜ்ஜி 4, கேக்
அஞ்சு சூப்பரா சொன்னாங்க பாத்தீங்களா. இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்மள வந்து ஒரு காரியத்தை அவசரப்பட்டு செய்யும் போது கண்டிப்பா அதனுடைய முடிவு நல்லா இருக்காது, தோல்வியை தான் நம்ம அடைவோம். இதுவே நம்ம நிதானமா யோசிச்சு செஞ்சு பாருங்க அந்த விஷயத்த, கண்டிப்பா நம்ம வெற்றியை பெறுவோம். இது கண்டிப்பா இந்த தாட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் அடுத்த சீசன்ல உங்களை மீட் பண்றேன். ஓகே, பை பை. வாவ் கைஸ், ஜஸ்ட் மினி ப்ரோக்ராம் சும்மா செம சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. நம்மளுக்கு சாரஸ்தர் வந்து அழகாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, இனிமேல் எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம நிதானமாக யோசிச்சு பண்ணுவோம், அவசரப்பட்டு எதுவுமே செய்யாதீங்க, அப்புறம் கத்த நம்மளை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடி நம்ம மத்தியில் நம்ம அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க, இன்றைக்கி என்ன ஆடு வார்த்தை கொடுக்குறாங்க வந்து கேட்டுடலாம். அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சுகமாயிருக்கிறீர்களா? தேவ கிருபையினாலே நான் சுகமாயிருக்கிறேன். யாக்கோபு 5:17-18 ரெண்டு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜபம் பண்ணினான், அப்பொழுது வானம் பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஜபம் பண்ணுகிறவர்கள் சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் என்பதற்கு இந்த வேத வசனம் நல்ல உதாரணம். வேதம் சொல்லுகிறது, எலியா என்கிறவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜபம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பிரேயர் பண்ணும்போது நல்ல கருத்தாய் நம்ம ஜபம் பண்ணினால் நம்முடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார். ஜபத்தை கேட்கிறவர் மனிதர்களாலே நம்ப முடியாத அதிசயமான அற்புதமான காரியங்களை எல்லாம் செய்கிறார். எலியா ஜபித்த போது 3 வருஷமும் 6 மாதமும் கிட்டத்தட்ட 3.5 ஆண்டு காலங்கள் மழையும் பனியும் பெய்யாதபடிக்கு தேவன் வானத்தை அடைத்தார். எலியா மீண்டும் ஜபித்தான், உடனே வானத்தை தேவன் திறந்தார், மழை பெய்தது, பூமி பலனை தந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு ஜபிக்கிற பழக்கம் இருக்கிறதா? கருத்தாய் நீங்கள் ஜபியுங்கள், தினந்தோறும் ஜபியுங்கள், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபியுங்கள், சின்ன சின்னதாக ஜபியுங்கள், குட்டி குட்டி பிரேயர்ஸ், நல்ல கருத்தாய் சின்ன சின்ன ஜபம். ஏசப்பா நான் போகிறேன், என் கூட வாங்க ஏசப்பா, அந்த காரியத்தை வாய்க்க செய்யுங்க ஏசப்பா, நான் படிக்கிறேன், நல்ல மெமரி எனக்கு தாங்க. சின்ன சின்னதாக நீங்கள் ஜபித்து பாருங்கள், கருத்தாய் ஜபித்து பாருங்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஜபிக்கிறவர்கள் தோற்று போவதில்லை, ஜபிக்கிறவர்கள் சாதனையாளர்களாக இருப்பார்கள், ஜபிக்கிறவர்களை ஒருவராலும் அசைக்க முடியாது. ஜபியுங்கள், ஜெயம் பெறுவீர்கள். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. வாவ் கைஸ், மெசேஜ் சும்மா செம சூப்பராக இருந்துச்சு பார்த்தீங்களா. எனக்கு செம்மையாக புரிஞ்சது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிப்போம், கத்தை நம்மளை ஆசீர்வதிப்பார். ஸோ மீண்டும் அவங்க நெக்ஸ்ட் சோசியல் லைஃப் எபிசோட வந்து சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென், திஸ் இஸ் விவின் சைனிங் ஆஃப்.